இந்த ப்ராப்ளம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் ஆஃப் ஏ காம்போசைட் பார். அதாவது இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ல ஒரு ஸ்டீல் போல்ட், அதுக்கப்புறம் ஒரு காப்பர் டியூப், ரெண்டையும் நட்டு வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க. இதில் அன்னோன் ஸ்ட்ரெஸ்ஸஸ், அன்னோன் லோட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைன் பண்ண போகிறோம். லெட் மீ கெட் டு த ப்ராப்ளம். ஹியர் எ ஸ்டீல் போல்ட் ஆஃப் 20 mm டயமீட்டர் பாசஸ் சென்ட்ரலி தூய காப்பர் டியூப். அதாவது ஒரு காப்பர் டியூப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த காப்பர் டியூப்ல சென்டராக என்ன பாஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு 20 mm டயமீட்டர் உள்ள ஒரு போல்ட் பாஸ் ஆகுது. அந்த போல்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நட்டை வச்சு டைட் பண்ணுறாங்க. ஸோ ஹியர் இஸ் த ஸ்டீல் போல்ட் ஆஃப் டயமீட்டர் 20 mm. And through a copper tube of internal diameter 28 mm, copper tube internal diameter, inner diameter என்ன அப்படின்னா 20 mm, and outer diameter of 40 mm, of outer diameter of 40 mm, and length of the whole assembly is 600 mm. The length of the whole assembly is 600 mm. After the tight of டைட் ஃபிட்டிங் ஆஃப் த அசம்பிளி, த நட் இஸ் ஓவர் டைட்டன் பை அ குவார்டர் டன். ஆக்சுவலாக நட்டை வச்சு டைட் பண்ணிட்டாங்க, டைட்டன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு குவார்டர் டேர்னை வந்து எக்ஸ்ட்ராவாக டைட் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு சிங்கிள் டேர்ன் அப்படிங்கிறது 360 degrees, குவார்டர் டேர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா 90 degrees என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக டைட் பண்ணிட்டாங்க. இப்படி டைட் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காப்பர் டியூப் இருக்குல்ல, ஸோ நார்மல் டைட்டன்லாம் ஓகேவாக இருக்கும், எக்ஸ்ட்ராவாக டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா கம்ப்ரெஸ் ஆகிடும். சரிங்களா? தென் வாட் ஆர் தி ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன்டியூஸ்ட் இன் த போல்ட் அண்ட் டியூப். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குவார்டர் டேர்ன் வந்து நான் டைட் பண்ணதுனால என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போல்ட்லையும் டியூப்லையும் வந்து இன்டியூஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இஃப் பிச் ஆஃப் த நட் இஸ் 2 mm, உள்ள இருக்க நட்டோட பிச், பிச்னா என்னன்னா பிச்னா தெர் ஆர் த்ரெட்ஸ் இன் த போல்ட், ரெண்டு அட்ஜசன்ட் த்ரெட்டுக்கு இன்பிட்வீன் கேப் தான் என்ன அப்படின்னா பிச். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டேக் இஎஸ் எஸ்ங்கிறது ஸ்டீல், யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் இஸ் ஈக்வல் டு 2 × 10⁵ நியூட்டன் பர் எம் ஸ்கொயர். அண்ட் இ ஆஃப் சி அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காப்பர் இஸ் ஈக்வல் டு 1.2 × 10⁵ நியூட்டன் பர் எம் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த டியூப் மேலேயும் நட்டு மேலேயும் இன்டியூஸ் ஆகிற ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹியர் there are few notes we have to take in the problem. And first enna appadina, after tightening the bolt assembly we should say the system is in equilibrium condition. Yeah, appadina idhula endha motion illa, tight panninga appadina enna aachu appadina the system vandu resting condition la irukum, equilibrium condition la irukum. Adhukku meaning enna appadina, after tightening bolt la enna aagum appadina tensile load act a irukum, டியூப்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கம்ப்ரெஷன் லோட் ஆக்ட் ஆயிருக்கும். ஸோ லோடு அட் ஸ்டீல் என்ன அப்படின்னா டென்சைல், போல்ட்ல என்ன லோட் ஆக்ட் ஆயிருக்குன்னா டென்சைல் ஆக்ட் ஆயிருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு லோடு அட் காப்பர், டியூப்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கம்ப்ரெஷன் ஆயிருக்கும். சரிங்களா? அகைன் நான் தெளிவாக சொல்றேன். ஸோ இதோ நம்ம டியூப்னு எடுத்துக்கலாம், திஸ் வில் பி த டியூப். டியூப் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? டியூப் மட்டும் கன்சிடர் பண்ணும்போது இங்கே நட்டு வச்சு டைட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும், டியூப் வந்து கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ டியூப்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், அதாவது காப்பரில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா கம்ப்ரெஷன். அண்ட் தென் நீங்கள் டைட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உள்ள போல்ட் வந்து எலாங்கேட் ஆகும். ஸோ அதனால ஸ்டீல் போல்ட் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா டென்சைல் ஃபோர்ஸ். So due to equilibrium condition, compression and tensile is opposite. The two are equal. So Pc is equal to Ps. Steel tensile is positive. Compression is negative. The two are same amount of force. But how is it? Opposite direction. One is tensile and one is compression. That is the first finding. Second, compression. அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு குவார்டர் டேர்ன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டியூபை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறோம். கம்ப்ரெஸ் பண்ணால் எந்த அளவுக்கு அதோட கம்ப்ரெஷன் சேஞ்ச் இன் லென்த் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைன் பண்ணணும். சரிங்களா? இது என்ன அப்படின்னா ஒரு பிச், அதாவது ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு 2 mm என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ரெஸ் ஆகும். அதாவது ஒரு நட்டை வந்து ஒரு கம்ப்ளீட் டேர்ன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிச் டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும்.
அதாவது ஒரு பிச் டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா 2 mm. ஸோ ஃபார் 360 டிகிரி டேர்ன் த நட் வில் பி மூவிங் 2 mm. அப்போ குவார்டர் டேர்னா என்ன அப்படின்னா 1/4 ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ குவார்டர் டேர்ன்னா 1/4 ஆஃப் 2.5. ஸோ குவார்டர் டேர்ன் திருப்பினீங்க, அதாவது 90 டிகிரி திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கும்? 0.5 mm. 180 டிகிரி திருப்பினீங்க அப்படின்னா 1 mm. 270 டிகிரி டேர்ன் பண்ணீங்க அப்படின்னா 1.5 mm. இதே 360 டிகிரி டேர்ன் பண்ணீங்க அப்படின்னா 2 mm. ஸோ ஒரு கம்ப்ளீட் டேர்ன் ஆஃப் போல்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் லீனியராக மூவ் ஆயிருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு பிச். பிச் எவ்வளவோ அந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? மூவ் ஆயிருக்கும். ஸோ குவார்டர் டேர்ன் எக்ஸ்ட்ரா திருப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.5 mm என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கம்ப்ரெஷன் ஆயிருக்கும். ஸோ இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங் என்ன அப்படின்னா லோடு ஸ்டீல் அண்ட் லோட் ஆன் காப்பர் போத் ஆர் சேம் பட் ஆப்போசிட் இன் நேச்சர். இது வந்து டென்சைலாக இருக்கும், காப்பரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்ரெஷனாக இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங். செகண்ட் ஃபைண்டிங் என்ன அப்படின்னா குவார்டர் டேர்ன் திருப்பினீங்க அப்படின்னா கம்ப்ரெஷன் வந்து பிச் இன்ட்டு 1/4 தட் இஸ் 0.5 mm என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கம்ப்ரெஸ் ஆகியிருக்கும். இந்த ரெண்டு ஃபைண்டிங் தான் ஃபர்ஸ்ட் மேஜர். அண்ட் தென் தேர்ட் என்ன அப்படின்னா தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டோட்டல் சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் இன் ஸ்டீல் பிளஸ் சேஞ்ச் இன் லென்த் இன் காப்பர். அதாவது இந்த மொத்த சிஸ்டத்துலையும் எவ்வளோ லென்த் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா டோட்டல் சேஞ்ச் இன் லென்த் என்ன அப்படின்னா போல்ட்டோட லென்த்து எலாங்கேட் ஆகியிருக்கும், டியூபோட லென்த்து கம்ப்ரஸ் ஆகிருக்கும். ஸோ எலாங்கேஷன் ஆஃப் காப்பர் டியூப் பிளஸ் எலாங்கேஷன் சாரி கம்ப்ரஷன் ஆஃப் காப்பர் டியூப் அண்ட் எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டீல் போல்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எலாங்கேஷன். ஸோ எலாங்கேஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல் எல் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு எல் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ. ஸோ இதான் என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த்தோட ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஃபைண்டிங்ஸ் படி டோட்டல் சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் இன் ஸ்டீல் பிளஸ் சேஞ்ச் இன் லென்த் இன் காப்பர். ஸோ லோடு அட் ஸ்டீல் லென்த் ஆஃப் ஸ்டீல் ஏரியா ஆஃப் ஸ்டீல் யங்ஸ் மாலஸ் ஆஃப் ஸ்டீல் பிளஸ் லோட் ஆஃப் காப்பர் லென்த் ஆஃப் காப்பர் ஏரியா ஆஃப் காப்பர் யங்ஸ் மாலஸ் ஆஃப் காப்பர் தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சேஞ்ச் இன் லென்த். டோட்டல் சேஞ்ச் இன் லென்த் என்ன அப்படின்னா குவார்டர் டேர்னுக்கு 0.5 mm மூவ் ஆயிருக்கு அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு 0.5 mm. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.5 mm. இப்போ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபர்ஸ்ட் ஃபைன் என்ன பண்ணியிருக்கோம் கம்ப்ரெசிவ் லோடு அட் காப்பர் இஸ் ஈக்குவல் டு டென்சைல் லோட் அட் ஸ்டீல். அப்போ பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ லோடை பின்னு எடுத்துக்கோங்க. லென்த் ஆஃப் ஸ்டீலும் லென்த் ஆஃப் காப்பரும் சேம் தான் 600 mm. ஸோ இன்ட்டு 600 ஏரியா ஆஃப் போல்ட் போல்ட்டோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 20 mm சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ 5/4 இன்ட்டு 20² இன்ட்டு யங்ஸ் மாலஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து சம்மில் கொடுத்தது 2 × 10⁵ பிளஸ் பி இன்ட்டு ரெண்டுக்குமே காமன் லோடு தான் லென்த்து சேம் 600 ஏரியா ஆஃப் காப்பர் டியூப். காப்பர் டியூப்ங்கிறது ஒரு ஹாலோ டியூப் சரிங்களா. ஹாலோ டியூபோட ஏரியா என்ன அப்படின்னா 5/4 அவுட்டர் டயமீட்டர் ஸ்கொயர் மைனஸ் இன்னர் டயமீட்டர் ஸ்கொயர். ஸோ 5/4 அவுட்டர் டயமீட்டர் 40 mm ஸ்கொயர் மைனஸ் இன்னர் டயமீட்டர் 28 mm ஸ்கொயர் இன்ட்டு யங்ஸ் மாலஸ் வேல்யூ 1.2 × 10⁵ சம்மில் கொடுத்துருக்காங்க. அண்ட் யங் டோட்டல் எலாங்கேஷன் வேல்யூ 0.5 mm. ஸோ இதில் அன்னோன் என்ன அப்படின்னா அப்ளைடு லோடு மட்டும்தான் என்ன அப்படின்னா அன்னோன். ஸோ வி கேன் கேல்குலேட் தி அப்ளைடு லோடு. த ஆன்சர் இஸ் 288.16.8 newton. ஓகே. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வி ஹவ் டு ஃபைண்ட் தி லோட் வேல்யூ அண்ட் வி ஹவ் டு ஃபைண்ட் தி ஸ்ட்ரெஸ்ஸஸ் வேல்யூ. லோடு தெரியாமல் என்ன பண்ண முடியாது ஸ்ட்ரெஸ்ஸஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அட் ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு லோடு அட் ஸ்டீல் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஸ்டீல். லோடு என்ன வேல்யூ அப்படின்னா இப்போ தான் ஃபைன் பண்ணியிருக்கோம் 288.16.8 newton டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஸ்டீல் 5/4 20² ஆன்சர் என்ன அப்படின்னா 91.72 newton/mm². சிமிலர்லி ஸ்ட்ரெஸ் அட் காப்பர் டியூப் இஸ் ஈக்குவல் டு லோட் அட் காப்பர் டியூப் ஏரியா ஆஃப் தி காப்பர் டியூப்.
load 288.16.8 divided by pi by 4 into 40 square minus 28 square. இது ஹாலோ சர்க்கிள், அதாவது இன்னர் சர்க்கிள், இன்னர் ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏரியா எடுத்துக்கணும். நட் போல்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு நார்மல் சர்க்கிள் தான், ஜஸ்ட் சாலிட் சர்க்கிள். ஸோ பை பை ஃபோர் டி ஸ்கொன்னு எடுத்துக்கணும். சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சர் 44.96 நியூட்டன் பெர் எம் ஸ்கொயர். ஓகே, திஸ் இஸ் த வே வி கேன் ஃபைண்ட் தி ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ். அகைன் ஒன்ஸ் அந்த ஃபைண்டிங்ஸ் மட்டும் சொல்கிறேன், தெர் ஆர் ஃபியூ ஃபைண்டிங்ஸ் இந்த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங் என்ன அப்படின்னா, த சிஸ்டம் இஸ் இன் ஈக்விலிபிரியம் கண்டிஷன், ஸோ த லோடு ஆன் தி ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு லோடு ஆன் தி காப்பர். ஏன் அப்படின்னா, ஸ்டீலில் வந்து டென்சைல் லோடு ஆக்ட் ஆகும், காப்பர் டியூப்ல வந்து கம்ப்ரசிவ் லோடு ஆக்ட் ஆகும், அதனால ரெண்டு லோடுமே ஈக்குவல். பட் ஆப்போசிட் இன் நேச்சர், ஒன்று பாசிட்டிவ் அப்படின்னா இன்னொன்று நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ வி கேன் கன்சிடர் போத் இஸ் ஈக்குவல் டு பி, சிங்கிள் பின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஃபைண்டிங் என்ன அப்படின்னா, ஒரு போல்ட் அதுல நட் ஒரு டேர்ன் எடுக்கணும் அப்படின்னா, ஃபார் சிங்கிள் டேர்ன் எடுக்கணும் அப்படின்னா 360 degrees ரொட்டேட் ஆகணும். 360 degrees ரொட்டேட் ஆச்சுன்னா அது கிராஸ் ஆகிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அதோட பிச், இந்த சம்ல பிச் என்ன அப்படின்னா 2mm. 360 degrees 2mm மூவ் ஆகுது அப்படின்னா, 90 degrees எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்னா 1/4 of 2 இஸ் ஈக்குவல் டு 0.5mm மூவ் ஆகியிருக்கும். மூணாவது ஃபைண்டிங் என்ன அப்படின்னா, டோட்டல் சேஞ்ச் இன் லென்த் தட் இஸ் 0.5mm இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் ஸ்டீல் பிளஸ் சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் காப்பர். ஸோ இந்த த்ரீ ஃபைண்டிங்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான அன்னோன் லோடு பிஎஸ் அண்ட் பிசியை ஃபைண்ட் பண்ணுறோம். அதுலேருந்து சிக்மா எஸ் அண்ட் சிக்மா சி, ஸ்ட்ரெஸ் ஆன் ஸ்டீல், ஸ்ட்ரெஸ் ஆன் காப்பர், அதை ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.